நம்ம லைஃபே அழிக்கக்கூடிய ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு நாலு ஹேபிட்டை பற்றியும் அதை எப்படி நம்ம ஈஸியாக பிரேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதில் முதல் ஹேபிட் என்னென்னா, லைஃப்பில் எது நடந்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. லைஃப்பில் நல்லது நடந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சின்னதாக கெட்டது நடந்தாலும் சரி, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு ஹேபிட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கட்டாயம் அதை நீங்கள் விட்டே ஆகணும். நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே குறை சொல்கிறதுக்கான காரணங்கள் கட்டாயம் இருக்க தான் போகுது. ஆனால் அந்த குறையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேபிட்லேருந்து வெளியே வரதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்மள்கிட்ட இருக்கிறதுல எதெல்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்து தினமும் அதுக்கு நன்றி சொல்கிறது ஒரு வழி. இன்னொன்று, நம்ம லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் நடந்தாலும் அதில் என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு வழி. இன்னொன்று, அடுத்தவங்கள்ட்ட நம்ம பேசுகிறப்ப நல்ல வார்த்தைகளை மட்டுமே, ஒரு என்கரேஜிங் வேர்டை மட்டுமே பேசுறது மூலிமா கூட இந்த கம்ப்ளைனிங் ஹேபிட்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். ரெண்டாவது ஹேபிட், அடுத்தவங்க மேலே ஒரு பழி உணர்வோடு இருக்கிறது, ஒரு பகை உணர்வோடு இருக்கிறது. ஏதாவது ஒரு தப்பு தான் பண்ணியிருப்பாங்க அடுத்தவங்க, அவன் எப்படி எனக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி போயிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய லைஃபை கட்டாயம் டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இதுலேருந்து வெளியே வரதுக்கு என்ன செய்யலாம்? முதல்ல, அடுத்தவங்க எல்லாருமே மனிதர்கள் தான், ஸோ தப்பு பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவங்கள மன்னிக்க கற்றுக்கணும். அவங்களுடைய நல்லதுக்காக இல்லைனாலும் நம்மளுடைய அமைதிக்காக அவங்கள நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கணும். மூணாவது, பழசை மறந்துட்டு நிகழ்காலத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். மூணாவது ஹேபிட், அடுத்தவங்க வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. அடுத்தவங்க நமக்கு நேரத்தை செலவழித்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவங்க செஞ்சாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. நம்மளுடைய சந்தோஷத்தை அடுத்தவங்களுடைய கையில் கொடுக்குறது. அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஹேபிட்டை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஸோ இதை உடச்சேறியத்துக்கு சில வழிகள் இருக்குது. அதில் முக்கியமாக, நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை ஒன்று தேர்ந்தெடுத்து தினமும் அதை செய்கிறது. ரெண்டாவது, நம்மளை அடுத்தவங்க கூட தொடர்ந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இல்லாமல் இருக்கிறது கூட நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மூணாவது, ஸ்டாய்க் ஃபிலாசபி நிறைய படிங்க, அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு லைஃப்பில் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸ்டாய்க் ஃபிலாசபி பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது, நானும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நாலாவது, நம்ம செய்கிற எல்லா விஷயமும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயத்துலலாம் சின்ன சின்ன குறையை கண்டுபிடிச்சி நம்மளை நம்மளே வருத்தப்படுத்திக்கிறது. இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்க மாட்டீங்க, உங்களுடைய பெஸ்ட்டையும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஹேபிட்டை உடைச்செறியறதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல, நம்மளும் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய தப்பை நம்ம ஏற்றுக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத தொடர்ந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வீக்னஸை யோசிக்கிறத விட நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கணும். மூணாவது, நம்மளை பற்றியே நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்மளை சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி அதிகமாக யோசிக்கலாம். அதெல்லாம் எப்படி நம்ம சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ நம்ம மேலே இருக்கிற கவனம் அப்படின்றது நமக்கு குறையும். ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். இந்த நாலு ஹேபிட்டில் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா உடனடியாக அதை தூக்கி போடுங்க. எந்த ஹேபிட்டை நீங்கள் தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஹேபிட் உங்களுக்கு இருந்ததுன்னா, இல்லை அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.